ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மீரா கிச்சன். இப்போ நான் செய்ய போகிறது தோரம்பருப்பில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் ரெண்டு மீடியம் சைஸு, கத்திரிக்காய் கூட ரெண்டு மூணு கத்திரிக்காய் நான் கூட போட்டிருக்கேன். இது போடாமலும் பிளெயின் முருங்கைக்காயிலும் செய்யலாம். நீங்கள் சாம்பார் வெங்காயம் 100 கிராம், மிளகாத்தூள் பிளெயின் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் மிக்சடு நான் எல்லாம் கலந்து அரைச்சிருக்கிறேன் அந்த தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லியெல்லாம் தேவையான அளவு, தக்காளி பழம் 5, புளி 1 நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு, பச்சை மிளகாய் 4, தாளிப்பு கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் வெந்தயம் சீரகம். இப்போ பருப்போடு சேர்த்து வேக வைக்க, பருப்பு 200 கிராம், பெருங்காயத்தூள் பூண்டு 1 5 பல், மஞ்சத்தூள். இப்போ முதல்ல பருப்பை வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பருப்பை 2 முறை கழுவிட்டு இப்போது நான் குக்கரில் போடுறேன். கூட வந்து தக்காளி 5 வச்சுருந்தேன் இல்லையா, இதுக்கு 2 தக்காளி பழம், பச்சை மிளகாய் 2, பூண்டு பெரிய பல் இருக்குது 4, இருக்க வச்சுருக்கேன்ல 4 5 பல் வச்சுருக்கேன் அது போடுங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு நான் 1 டீஸ்பூனில் ஆஃப் போடுறேன், அளவு எனக்கு தெரியுது, நீங்கள் போடும்போது 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவு, தண்ணி 1:25 அளவு, நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேன் அந்த அளவில் 2.5 டம்ளர் ஊற்றுறேன். கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும், அப்போ தான் அடுப்பு குக்கர் வந்து பொங்காமல் வரும். ஆயில் கொஞ்சம் வாங்க, இப்போ நான் வேக வைக்க போகிறேன் பார்க்கலாம். இப்போ சாம்பார் தேவை செய்கிறதுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் பருப்பு எப்படி வேக வச்சுருக்கேன்னு. 1 அலாக்குக்கு 2 அலாக்கு தண்ணி, அது கூட தக்காளி பழம் 2 போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், பூண்டு பல், பெருங்காயத்தூள், இது மாதிரிக்கும் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து தாளிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் முதல்ல அடுப்பு தாளிக்கிறதுக்கு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து 1 குண்டு கரண்டி அளவு விடுவேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இப்போது சட்டி ஹீட் ஆனவுடனே கடுகு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1/3, சீரகம் 1 டீஸ்பூனு, வெந்தயம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு கருவேப்பிலை. அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் மூணு தக்காளி, நான் முதல்ல 2 தக்காளி பருப்பில் வேக வச்சுட்டேன், மொத்தம் 5 தக்காளி பழம், அதில் வந்து 2 வந்து பருப்பில் வேக வச்சுருக்கேன். இப்போ 3 தக்காளி பழம் இந்த வெங்காயத்தோட கடுகு தாளிக்கும் போது சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ காய் போடணும். மல்லித்தழை,
மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் முதல்ல போட்டிருக்கேன், இதில் மீதி போட்டேன். மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு, இப்போ இது கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நான் உப்பு போடுறேன் ஒரு டீஸ்பூன், தேவையான அளவு போட்டுக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க, ஜாஸ்தி ஆகிட்டா நம்ம கம்மி பண்ண முடியாது. நான் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைங்க. இப்போது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக விடணும். இப்போ நான் நல்லா தண்ணி ஊற்றி கிளறி விட்டு வேக வைக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், காயோட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சேன். வெந்த பிறகு இப்போ நான் புளி ஊற்றிட்டேன், கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டேன். இப்போது இதை வந்து நான் குக்கரில் மாற்றி எல்லாம் மொத்தமாக பருப்போடு சேர்த்து ஒரு கொதி கொதிச்சு ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான் சாம்பார் ரெடி. பாருங்கள், இப்போது இந்த காயெல்லாம் ஊற்றி புளியெல்லாம் ஊற்றிட்டேன். காய் வெந்த உடனே இப்போ நான் மொத்தமாக குக்கரில் விடுறேன். பருப்பு இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து நான் விட போகிறேன். சேர்த்து பருப்போட விட்டு கொதிக்க விட போகிறேன். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவேன், அவ்வளோதான் சாம்பார் ரெடி. இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது, கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். பாருங்க, தேவையான அளவு தண்ணி விடுங்க. ரொம்ப கட்டியாக வேணாம், ரொம்ப தண்ணியாக விட்டுறாதீங்க, மீடியமாக பாருங்கள். மற்றவங்க தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஊற்றிக்கோங்க தண்ணி. இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து குக்கரில் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நெய் விட்டுப்பேன். எனக்கு வேணும் நெய் விடுறேன், உங்களுக்கு வேணுன்னா விடுங்க, சாய்ஸ் தான். நான் எனக்கு கொஞ்சம் நெய் விடுறேன், உங்களுக்கு வேணும்னா நெய் விடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். நான் சொன்ன மாதிரியே செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் கொடுங்க. இப்போ நான் எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. இப்போ நான் பார்த்தேன் கொஞ்சம் உப்பு எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நீங்கள் தேவையானாலும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை போட்டு இப்போ வந்து மூடி போட்டு ஒரு சவுண்ட். இது இப்போ வந்து மூடி போடுறேன். மூடி போட்டுட்டு ஆய் வர அவசியம் இல்லை, வெயிட் போடுறேன். ஒரு சவுண்டு கிச்சன் வரும்போது ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். பருப்பு சாம்பார் ரெடி, நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், சவுண்டு வர்ற மாதிரி இருக்குது. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எல்லா ப்ரெஷரும் போன பிறகு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் ப்ரெஷரும் வெளியில் வந்தோடனே இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து. இந்த முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.